திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் உண்டியல் காணிக்க எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம், 2.8 கிலோ மதிப்பிலான தங்கம், 6.8 கிலோ மதிப்புள்ள வெள்ளி உள்ளிட்டவை பக்தர்களிடமிருந்து காணிக்கையாக கிடைத்துள்ளன. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் இருந்த பழமையான மரம் கீழே விழுந்தது. மரம் விழுந்தபோது அதன் கீழே யாரும் இல்லாததால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. விழுப்புரம் மாவட்டம் ஜெயங்கொண்டான் பகுதியில் அண்ணன் மனைவிக்கு பாலியல் தொல்லை அளித்த தம்பி வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் தம்பி வீரமுத்துவை கூலிப்படை வைத்து அண்ணன் மாரிமுத்து கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த குறி சொல்லும் சாமியார் உடலை அரசு நிலத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்ததை வருவாய்த்துறையினர் தடுத்து நிறுத்தினர். போலீசார் வரவழைக்கப்பட்டு சரளத்தை புதைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்பட்டது. காரைக்குடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நகரமன்ற துணைத்தலைவர் குணசேகரன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் சீட்டு பணம் வாங்க சென்ற வாடிக்கையாளரின் கணவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தவணை தொகையை வாங்கும் போது தகராறு ஏற்பட்ட நிலையில் வியோ என்பவரை தாக்கிய 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஈரோட்டில் உள்ள சுதா மருத்துவமனையில் வரி ஏய்ப்பு செய்ததாக புகார் வந்ததை தொடர்ந்து வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சிறுமியிடம் கருமுட்டை தானம் பெற்ற வழக்கில் சுதா மகப்பேறு மருத்துவமனை சில மாதங்களுக்கு முன்பு சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் வேலவன் புதுக்குளத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2,000 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். மூட்டை மூட்டையாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் இது தொடர்பாக 7 பேரை கைது செய்தனர். புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தை புதுப்பிக்கும் பணியை மீண்டும் தொடங்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருங்காட்சியகத்தை புதுப்பிக்கும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் அங்குள்ள பொருட்கள் ஒழுங்கற்ற முறையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் பேரூராட்சியில் உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்காமல் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதாக கூறி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர்.